எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் மாரணமாஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்ததாக வரப்போகிற அப்டேட். நம்ம ஃபஸ்ட்லாம் கன்னை மட்டும்தான் கையில் வச்சு பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா பேகை கூட நம்ம வந்து போட்டு பார்த்துக்கிற மாதிரி அப்டேட் வரப்போகுது. இந்த அப்டேட் எப்போ வருதுன்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் கன்ஃபார்மாக வரும். இந்த வீடியோவை வந்துட்டு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னு புரியும். நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்னா ஒரு பேண்ட் ஸ்கின் தான். பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த பேண்ட் ஸ்கின் வந்து ஏதாவது ஒரு ஈவெண்ட் மூலமாக வரும்னு நான் நினைக்கிறேன். ஈவெண்ட் மூலம் வந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம டக்குன்னு வாங்கிக்கலாம், அதுக்கு ஒரு வீடியோ போடலாம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டைமண்ட் டாப் அப் பண்ணால் இந்த வந்து சாரி மாஸ்க் தராங்க. 500 டைமண்டுக்கு டாப் அப் பண்ணால் இந்த கத்திக்கு ஒரு ஸ்கின் தராங்க. 1000 டைமண்டுக்கு டாப் அப் பண்ணால் இந்த ஆட்டோ ஸ்கின் தராங்க. சரி வாங்க நம்ம வந்துட்டு இன்றைக்கி ப்ரோ ட்ரிக்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ட்ரிக்ஸ் போடுறதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் பாதி பேர் வந்து பிளாட்டினம் ரேஞ்சில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ட்டு தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமா நம்ம சேனலுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஹெட்ஷாட் ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு எனிமி ஓடலாம். இப்போ நம்ம ஜம்ப் பண்ணி உள்ளே போகலாம். மூமெண்ட் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும், நான் வந்து ஸ்லோ பண்ணியிருக்கேன் கொஞ்சோண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கவர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து சுடுற பட்டன் லைட்டாக மேலே தூக்குனீங்கனாலே போதும், ஹெட்ஷாட் விழுந்துடும். ஸோ நீங்களே பார்த்துருக்கலாம், அழகாக ஹெட்ஷாட் விழுந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் வரான். பார்த்தீங்கன்னா இப்போ நான் மேலே தூக்கி தான் அடிக்கிறேன், மிஸ் ஃபயர் ஆகுது, நல்லாவே மிஸ் ஃபயர் ஆகுது. ஆனால் இப்போ பாருங்களேன், 117 ஹெட்ஷாட் வேறு லெவலில் விழுந்துருச்சு. இப்போ எகிரி ஒரு 2 அடி போட்டால் பையன் செத்துருவான். இது ரொம்ப ஸ்லோ மோஷன், உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரியணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் ரொம்ப ஸ்லோ பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒருத்தருக்கான் பார்த்தீங்கன்னா மிஸ்ஃபயர் ஆகுது, அதனால் ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் அடித்தேன். பார்த்தீங்கன்னா மிஸ்ஃபயர் ஆகுது. இப்போ ஜூம் பண்ணி லைட்டாக மேலே அவ்வளோதான் ஹெட்ஷாட் பார்த்தீங்கன்னா 111. சில டைம் வந்து நம்ம தூக்காமல் கூட ஹெட்ஷாட் இருக்கும். இப்போ பாருங்கள், அங்கே ஒருத்தருக்கான் ஓடுறான். நம்ம ஒரு 2 அடி கரெக்டாக ஏமிங் வரக்க வேண்டி ஜூம் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுட்டுட்டே இருக்க 165 ஹெட்ஷாட் வேறு லெவலில் விழுந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தருக்கான் சுடலாம். பார்த்தீங்கன்னா மேலே தூக்கி தான் அடித்தேன், ஹெட்ஷாட் விழுந்துருச்சு. இந்த வீடியோவுக்கு நான் வந்து ஒரு 50 லைக் வரணும்னு எதிர்பார்க்கேன். அடுத்தது வந்து க்ளோவால். க்ளோவால் போட்டு எப்படி ஆடுறதுன்னா, ஃபஸ்ட்டு க்ளோவால் போட்டு நம்ம எலுமி எங்கே இருக்கான்னு நம்ம கரெக்டாக பார்க்கணும். பார்த்தீங்கன்னா மேலே வரான். நான் வந்து கொஞ்சம் இப்போ இனிமே வரான்னு தெரிஞ்சால் நம்ம எகிரி அடிச்சிடணும், ஏற விட்டு அடிக்கணும். எப்பயுமே நம்ம வந்துட்டு அப்படியே க்ளோவால் கிட்டே நின்றுட்டு எழுத்து போட்டே இருந்தீங்கன்னா அவ்வளோதான் நம்மளை போட்டு விட்ருவாங்க. நம்ம வந்து கொஞ்சம் சூதாரணமாகவே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தன் வரான், கவர் எடுத்துக்கணும். கவர் எடுத்துகிட்டு 2 அடி போட்டால் போக முடிஞ்சு. இந்த ஷார்ட் கன்னை வந்துட்டு நீங்கள் நல்லா யூஸ் பண்ண பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் நீங்கள் விளையாடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தன் முன்னாடி ஒருத்தன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ இந்த மாதிரி டைத்தில் நீங்கள் ஓடி வந்து சடனாக கன் எடுத்து வச்சுக்கணும். எனிமி எப்போ அடிப்பான்னு சொல்ல முடியாது. நீங்கள் எல்லா டைமும் நீங்கள் வந்து கொஞ்சம் அலர்ட்டாகவே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்ஷாட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா 87. அந்த சைடு ஒருத்தன் வேறு ஓடுறான். அதுக்கு முன்னாடி இவரை போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன், பார்த்தா சுற்றி க்ளோவாலே போட்டான். பின்னாடி பார்த்தீங்கன்னா அவன் வேறு வரான். இப்போ நம்ம கவர் எடுத்துகிட்டு எக்ரி 2 அடி மிஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து அவனை விடக்கூடாது. இப்போ வந்து நம்ம க்ளோவால் போட்டுக்கணும், ஏன்னா அவன் வந்துட்டு நமக்கு வந்து நம்ம சண்டை போட்டோன்னு தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. இது நமக்கு வந்து டேமேஜ் கம்மியாக இருக்கும், ஸோ நம்ம போட்டலாம் அப்படின்னு நினைப்பான். அதுக்கு நம்ம விடவே கூடாது. க்ளோவாலாம் இருந்தால் தைரியமாக வீசிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போயிடுச்சாச்சு, அதுக்குள்ளே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இன்னும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒருத்தன் வரான், கவர் எடுத்து நின்றுட்டு நல்லா குறைச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா டேமேஜ் சரியான டேமேஜ் எனக்கு குறைச்சிட்டான். க்ளோவால் போட்டுக்கலாம். 13 HP இருக்குது, அவனும் க்ளோவால் போடுறான். ஒரு ப்ரோ பிளேயர் மாதிரி தான் இருக்கான். பார்க்கலாம் என்ன நடக்குது. பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அவன் வரத பார்த்துட்டேன். இப்போ எக்ரி 2 அடி போட்டு விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 HP பார்த்தீங்கன்னா க்ளோவால் போட்டுக்கணும். இப்போ வந்துட்டு சரி நம்ம அங்கேயே தான் நம்மளை வந்துட்டு போட்டுருவோம் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தா அதுக்குள்ளே டக்குன்னு வந்துட்டான். இன்னும் ஒரு ப்ரோ பிளேயர் தான், இதுதான் நம்ம ஒரு மரண ப்ரோ பிளேயர் ஆச்சு. போட்டு திருப்பிட்டு இருக்கான். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா 20 HP 3 HP வந்து போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டான், போட்டால் டக்குன்னு க்ளோவாலே இந்த மூமெண்ட்லேயே அடிக்கணும். பார்த்தீங்கன்னா எப்படி மூமெண்ட்டில் அடித்தோம் பார்த்தீங்களா,
இந்த மாதிரி மூமெண்ட்டில் அடித்தா தான் அவனுங்க சுடுறது நம்ம மேலே படாது, பட் நம்ம சுடுறது வந்து அவங்க மேலே கன்ஃபார்மாக படும். அடுத்தது வந்து கவர் எடுத்தாடணும். பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே ஒருத்த வரான், இப்போ அடிச்சுட்டு இப்போ கவர் எடுத்துக்கணும். ஒரு அடி விழுந்துருச்சுன்றதுனால தைரியமாக நான் உள்ளே வந்து அடிக்கிறேன். அப்படி அடிப்படலாட்டி நீ வந்து அவனை வெளியே வர வச்சிருந்தீங்க. இப்போ வந்து ஒருத்தன் ஓடுறான், நம்மக்கிட்ட அடி வாங்குறேன்னு தெரிஞ்சு ஓடுறான்னா அவன் விடவே கூடாது. நம்ம கிடச்ச அடி வாங்கினா தான் போட்டு அடி அடின்னு அடிச்சு வேண்டியதான் ஆகணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து ரொம்ப கம்மியான சப்ஸ்கிரைபர் இருக்கிறதுனால நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் குரூப் எடுத்து கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒருத்தருக்கலாம் நம்ம கவர் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ரெண்டு அடி போட்டு முடிச்சு விட்டலாம். பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. இன்னொரு ஆப் ஒன்று இருக்குது, கேம் பிளே சாரி டைமண்ட் டாப் இருக்குது. அந்த ஆப்பை பற்றி நான் வந்து கூடிய சீக்கிரமாக ஒரு வீடியோ போடுறேன். டைமண்ட் டாப் அப் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்கும் நான் ஒரு வீடியோ போடுறதுக்கு தயாராக இருக்கேன். அடுத்தது வந்து ப்ரோ பிளேயர் ஆகணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்கில், நமக்கு வந்து கேரக்டர் ஸ்கில் வேணும். பார்த்தீங்கன்னா கீழே வந்து மூணு ஸ்லாட் இருக்கா, எனக்கு வந்து மூவ்மெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கணுன்றக்காக நம்ம வந்து இந்த இது ஓடுறது கில்லி கேரக்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கன் ரீலோடு அது ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு வந்துட்டு எஸ்எம்ஜி ரீலோடு ஃபாஸ்ட் வேணும்னா இந்த கேரக்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஹெச்பி இபி வேணும்னா கூட நீங்கள் வந்து மிகில் கேரக்டரில் ஆண்ட் நியூ கேரக்டர் அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சூஸ் பண்ணுற கேரக்டர் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஆண்ட்ரியோ கேரக்டர் ஆட் பண்ணிங்கன்னா ஹெச்பி ஏறும், மிகில் கேரக்டர் ஆட் பண்ணிங்கன்னா இபி ஏறும். இல்லை எனக்கு வந்துட்டு எனிமி எங்கே இருக்கான்னு கன்ஃபார்மாக தெரியணும் நான் சுட்டா அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மோக்க கேரக்டர் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஷார்ட்கன் ரீலோட் பண்ணுறது தான் வேணும், ஸோ நான் அதுவே வச்சுக்கிறேன். அண்டு வந்துட்டு இப்போ வந்துட்டு எனக்கு வந்து ஷார்ட்கன் ரீலோடு எனக்கு வந்து எந்த வித இபி ஏறாது ஹெச்பி ஏறாது. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நான் போய் வெட்டில் போய் பாண்டாவை எக்யூப் பண்ணிக்கிறேன். பாண்டாவோட ஸ்கில் பார்த்தீங்கன்னா தேர்ட் லெவலுக்கு வந்தாலே மேக்ஸிமம் தேர்ட் லெவலுக்கு வந்தாலே போதும், 10 HP ஒரு கில் கிடைக்கும். அதனால் நான் பாண்டாவை எக்யூப் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை வந்துட்டு வேறு லெவலில் கொண்டு போகணும், அதுக்கு உங்கள் எல்லாத்தோட சப்போர்ட்டும் இருந்தால் தான் நம்ம சேனலை வந்துட்டு வேறு லெவலுக்கு கொண்டு போக முடியும். நீங்கள் வந்து தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இல்லாட்டி ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம வந்து இப்போ வந்து 800 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். 800 இல்லை இன்னொரு 8000 சப்ஸ்கிரைபர் கூட நம்ம ரீச் பண்ணலாம். நம்மளோட விடாமுயற்சி ஒண்டி நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும், முயற்சி எப்பயுமே இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா நம்ம கில்ட் ஐடி இது தான், வந்து ஜாயின் பண்ணுறதுனால ஜாயின் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்மாக நான் வந்து நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா நான் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு வருவேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டார்ட்டா பாய் பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. பாய் பாய்.